ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवार शरणम शरणम। ओम श्री संक्रांत सद्गुरु शरणम शरणम। कुरुवड़ी शरणम तिरुवड़ी शरणम। ओम श्री नवकरग देवदापियो नमो नमः। यूट्यूब अनितुलग नायर्गलुक्कु पणिवान सिरप्पान वणक्कंगल। जेमिनी तंगवेल अस्ट्रो वलंगम 19 வகையான திருமண பொருத்தங்கள். ஓல்ட் இஸ் கோல்டு. அந்த காலத்தில் எப்படி எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கமான ஒரு அருமையான ஒரு சிறப்பு வீடியோ இதுவும் படித்தது தான். அதாவது 19 வகையான பொருத்தங்கள், சிறப்பு பொருத்தம். முதல்ல வந்து தின பொருத்தம். பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணும்போது மிருத்தியும் என்றும் பிரீதி என்றும் விபத்தென்றும் சுகம் என்றும் பீடை என்றும் பசுலாம் என்றும் ரோகம் என்றும் சந்தானம் என்றும் சாத்திரவ பிராப்தி என்றும் இப்படியே 10வது நட்சத்திரம் முதல் பிரதி 9 நட்சத்திரங்களுக்கு பலன் கூற வேண்டியுள்ளது. இப்படி எண்ணும்போது 2, 4, 6, 8, 9 என்ற நட்சத்திரங்கள் உத்தமம். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் 4 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டதில் 12 நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாகமும், 14வது நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாகமும், 22வது நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாகமாக வரின் பொருத்தம் உண்டு. 27வது நட்சத்திரத்திற்கு மட்டும் ஒரு தனியான நிபந்தனை உண்டு. 27வது நட்சத்திரத்தில் அசுவினி ரேவதி என்பவைகள் பெண் நட்சத்திரமாகவும் புருஷ நட்சத்திரமாகவும் அமைந்தால் பொருத்தம் உண்டு. ஆனால் அசுவினி ரேவதிக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்வார்கள். இது முன்னொரு காலத்து விதி, என்னுடைய விதி அல்ல. பரணி, திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், பூரம், மூலம், உத்திரம், உத்திராடம் இவை பெண் நட்சத்திரமானால் 7வது தாரையில் தோஷம் கிடையாது. ரோகிணி, பூரட்டாதி, புனர்பூஷம், அஸ்வினி, மகம், உத்திரம், திருவாதிரை, அஸ்தம், சித்திரை, பூரம், உத்திராடம், சுவாதி, பூரட்டாதி, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு தோஷம் கிடையாது. இது வந்து 7வது நட்சத்திர தோஷம். பூஷம், பரணி, அனுஷம், பூரம், உத்திரட்டாதி, பூராடம் இவைகளுக்கு தோஷம் இல்லை என்றாலும் ரஜ்ஜு தட்டுகிறது. இந்த ரஜ்ஜு ஆரோகணமாகவும் அவரோகணமாகவும் இருக்கின்றபடியால் தோஷமில்லை. ஏறது இறங்குறது தான் ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்வது. ஏறுவது இறங்குவது இரண்டு சந்தர்ப்பங்களில் விசேஷ விதியை அனுசரிக்க வேண்டியிருப்பதால் இந்த 3 ஜோடி நட்சத்திரங்களையும் தள்ளிவிடலாம். ஜாதகத்தில் மற்ற அம்சங்கள் பலமாய் இருக்குமானால் இந்த 3 ஜோடிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே பலாபலன்களுக்கு அனுசரித்து இவற்றை கவனிக்க வேண்டும். உத்திரம், திருவாதிரை, உத்திராடம், அனுஷம், சித்திரை, பூரம், புனர்பூஷம், அஸ்தம் இந்த ஜோடிகளுக்கு நல்லது எடுத்துக்கொள்ளலாம். கார்த்திகை, ஆயில்யம், சுவாதி, சித்திரை, பூராடம், அனுஷம், அமிட்டம், பரணி, சதயம், கார்த்திகை இந்த ஜோடிகள் சேர்க்கத்தகாதவை. கேட்டை, சதயம், உத்திரம், மிருசேஷம், அஷ்டம், மூலம் இவைகள் சேர்க்கக்கூடாத ஜோடிகள். மற்றும் ரேவதி, திருவாதிரை, கேட்டை, உத்திரம், விஷாகம், மகம், அஸ்தம், திருவோணம் இவைகளும் சேர்க்கத்தகாதவைகள். ரோகிணி, திருவாதிரை, மகம், விஷாகம், பூரம், ரேவதி இந்த உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று இருவருக்கும் ஏக நட்சத்திரமானால் ஒரே நட்சத்திரமானால் உத்தமமாகும். அஸ்வினி, கிருத்திகை, மிருசேஷம், பூரம், உத்திரம், புனர்பூஷம், பூராடம், உத்திராடம், அனுஷம், கேட்டை, அஸ்தம் இவைகளில் ஏதேனும் ஒன்று இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏக நட்சத்திரமாக அமைந்து 2 ராசிகள் ஆகும்போது, அதாவது வந்து ஆணுனுடைய நட்சத்திரம் முந்தியும் பெண்ணுடைய நட்சத்திரம் பிந்தியாக அமையும் போது நல்லது. உதாரணமாக விஷாகம் இருவருக்கும் புருஷனுக்கு துளாராசியும் பெண்ணுக்கு விருச்சிகமாக இருந்தால் உத்தமம், மாறி இருந்தால் உசிதம் இல்லை. ஏக நட்சத்திரம் ஏக ராசியானால், அதாவது வந்து ஒரு ராசியில் அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா முந்தின பாதம் இருந்தால் சேர்த்தலாம், அது கரெக்டான விதியில் இருந்தால் மட்டும்தான். பெண்ணினது பின்னாடி தான் இருக்கணும். உதாரணமாக விஷாக நட்சத்திரமே துளாராசியாக அமைந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். புருஷனது 1ஆம் பாதமும் பெண்ணினுடைய 2ஆம் பாதமும் அமைய வேண்டும். இவற்றில் ஒரே ராசியாக அமையும் பரணி, கிருத்திகை, அவிட்டம், சதயம், பூசம், ஆயிலியம் என்ற ஜோடிகள் சேர்த்தக்கூடாது. ஒரே ராசியாக பெண் ஆண்களின் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும் போது சதயம், அஸ்தம், சுவாதி, அசுவினி, கிருத்திகை, பூராடம், மிருகசேஷம், மாயகை இவைகள் பெண் நட்சத்திரமாகவும் அமையுமானால் சுபமாகும். மற்ற ஏக நட்சத்திரங்கள் அமைய வேண்டிய அமைப்பில் 3ஆம் பாதம் உள்ளவை ஆண் நட்சத்திரமாகவும் ஏகபாதம் பெண் நட்சத்திரமாக 4 பாதமாக இருக்கக்கூடிய இருக்கிறதா தான் அமையலாம். இப்படி அமைந்தால் சுபம். பாதங்கள் சமமானால்
முன்பாதம் ஆணுடையதாகவும் பின்பாதம் பெண்ணுடையமானதாக அமையுமானால் நல்லது. தினப்பொருத்தம் பார்ப்பதில் வேறு அம்சங்களையும் நன்கு கவனித்து கூற வேண்டும். இந்த தினப்பொருத்தத்தில் முக்கியமானது ஆண் பெண்களிலும் வாழ்க்கை நடத்துவதில் மன ஒற்றுமையாக ஒரே நோக்காக உலக விவகாரங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் நடத்தும் மன ஒற்றுமைகள் இருக்கிறதா என்பதை கவனிக்க உதவும் என்பதே இந்த தினப்பொருத்தம். பிராமணர்களுக்கு மிக மிக முக்கியமானதாகும். எல்லாத்துக்கும் தான் வேணும், ஆனால் தினப்பொருத்தம் வந்து பிராமணர்கள் தான் அதிகமாக வந்து எடுத்து பார்ப்பாங்க. அதுக்காக தினப்பொருத்தம் இல்லை என்றாலும் சரிப்பட்டு வராது வாழ்க்கையிலே. தினப்பொருத்தம் இருந்தால் தான் அது அந்த காலம், இந்த காலமெல்லாம் அப்படி அமையாது. கணப்பொருத்தம் மனிதர்களின் குணாதிசயத்தை வைத்து பொதுப்படையாக மூன்று விதமாக பிரித்து வைக்கின்றனர். நமது பெரியோர்கள் சாத்வீகமானவர்கள் என்றும் தாமசமானவர்கள் என்றும் பொதுப்படையாக பிரித்தனர். இவ்வகை பிரிவினையே ஜோதிட சாஸ்திரத்தில் தேவகணம் என்றும் ராட்சசகணம் என்றும் ராட்சசகணம் என்றும் மனுஷகணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆண் தேவகணமாயிருந்து பெண் ராட்சசகணமாயிருந்தால் பரவாயில்லை, மாறி அமைந்தால் சற்று தரம் குறைவு, மற்றபடி நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாம் தரம் அமைவது ராட்சசகணமும் பெண் மனுஷகணமும் அமைவது இந்த வரை அவ்வளவு உசிதமில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் பெண் ராட்சசகணம், அதே மாதிரி வந்து மனுஷன் வந்து அதாவது வந்து ராட்சசகணமும் பெண் மனுஷகணமும் அமைது இருந்தவரை அவ்வளவு உசிதமில்லை. ராட்சசகணம் மனுஷகணம் வந்ததுன்னா சேர்த்த வேண்டாம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்ற விஷயங்களில் சரியாக இருந்து இந்த கணப்பொருத்தம் மட்டும் இப்படி இருக்குமானால் எடுத்துக்கொள்ளலாம். நான்காம் தரமாக பெண் ராட்சசமாக ஆண் மானுஷமாக அமைந்திருக்கும்னால் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி கணப்பொருக்கம் பார்க்கும்போது இரு ஜாதங்களும் சமசப்தமான வருமானால் இரு ஜாதகங்களில் இருக்கக்கூடிய ராசிநாதன் நட்பாக அமையுமானால் ஜாதகத்தில் சிறிதீர்க்கம் இருக்குமானால் இந்த கணப்பொருத்தம் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இது சமய சந்தர்ப்பங்களை அதாவது வந்து அனுசரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஒரு பெண் ஜாதகம் விடக்கூடாது, பொருத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கு ருதுவான ஜாதகம் இருக்கிறது, அதை வைத்து பார்த்து சேர்த்து செய்யலாம். ருதுவும் கடவுள் கொடுப்பதே, அதே மாதிரி வந்து பொருத்தம்ங்கிறது வந்து கடவுள் கொடுப்பதே. அப்போ ருது வச்சு பொருத்தம் பார்க்க வேண்டிய சில காலத்திலேயெல்லாம் ருது ஜாதகத்தை வைத்து தான் அதிகமாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இந்த கால பண்டைய காலத்திலேயே அந்த மாதிரி தான் நடந்தது. மகேந்திர பொருத்தம் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்துக்கு எண்ணும் போது 4, 7, 10, 13, 16, 19, 22, 23, 24, 25 என்ற நட்சத்திரங்களில் ஒன்று வருமானால் மகேந்திர பொருத்தம் உண்டு. பெண் நட்சத்திரத்திலிருந்து 13ஆம் நட்சத்திரத்துக்கு மேல் ஆண் நட்சத்திரம் இருந்தால் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் உண்டு. அதாவது இந்த மகேந்திர பொருத்தத்தில் 4, 3, 22 நட்சத்திரங்கள் வருமானால் தினப்பொருத்தம் இருக்கும். ஆகவே இந்த 3 நட்சத்திரங்களும் சிலாக்கியம். 7, 16, 25 நட்சத்திரங்கள் வருமானால் விதவை, அதாவது வந்து விதவை வைனாசிக தோஷம் என்று சம்பவிக்க இடம் உண்டு. இது 7வது நட்சத்திரத்தை பற்றி தினப்பொருத்தம் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இனி மகேந்திர பொருத்தத்தை பற்றி ஆராய்வோம். 10, 19 நட்சத்திரங்கள் வருமானால் தினப்பொருத்தம் வராது, ஜென்மத்தாரையாக வரும். அது எப்படி சேர்த்துறது? ஸ்திரீ தீர்க்கம் பெண் நீண்ட ஆயுளோடு இருப்பாளா ஒரு ஆணை கட்டினா அப்படின்னு பார்க்கும்போது பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் 13 நட்சத்திரம் மேல் வருமானால் மட்டும்தான் ஸ்திரீ தீர்க்கம் உண்டு. இந்த பொருத்தங்களை கவனிக்கும் போது தினப்பொருத்தங்களையும் ரச்சு பொருத்தங்களையும் கவனித்தால் உச்சிதம். இந்த பொருத்தம் மட்டும் பார்க்கும்போது 13வது நட்சத்திரத்துக்கு மேல் இருக்குமானால் பொருத்தம் என்று சொல்லலாம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். யோனி பொருத்தம், யோனி பொருத்தம் தான் என்ன, செக்ஸுவல் லைஃப். அதே மாதிரி வந்து ஆண் பெண் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த செக்ஸுவல் லைஃப். 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மிருகத்தை கொண்ட நட்சத்திரங்கள் ஆண் பெண் என்ற பாகுபாடுகள் உள்ளன. இந்த விவரங்களை சாதாரணமாக எல்லா பஞ்சாங்கங்களிலும் காணலாம். ஆண் பெண் நட்சத்திரங்கள் எந்தெந்த மிருகங்களை கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கவும். இப்படி கவனித்தால் எந்த மிருகங்கள் நண்பர்களாகவே இருப்பார்கள், இந்த பொருத்தம் உண்டு என்றதோடு எதிரியாக இருந்தால், இதற்கு சில உதாரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிங்கத்துக்கு யானை சேர்த்தக்கூடாது, பூனைக்கு வந்து எலி சேர்த்தக்கூடாது, குரங்குக்கு வந்து ஆடை சேர்த்தக்கூடாது, மானுக்கு வந்து புளியை சேர்த்தக்கூடாது, பாம்புக்கு வந்து கீரி சேர்த்தக்கூடாது, நாய்க்கு வந்து பூனை சேர்த்தக்கூடாது, குதிரைக்கு வந்து எருமை சேர்த்தக்கூடாது, குரங்குக்கு வந்து நாயை சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னா பரஸ்பர விரோதம் ஆகாது, ஒத்து வராது. அப்படி ஆண் பெண் நட்சத்திரங்கள், அதாவது வந்து இப்படிப்பட்ட மிருகங்கள் பெண் நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்களாக வருமானால் யோனி பொருத்தம் செக்ஸுவல் லைஃப் பொருத்தம் கிடையாது. ஆண் நட்சத்திரம் ஆண் யோனியாகவும் பெண் நட்சத்திரம் பெண் யோனியாகவும் வந்தால் மிகவும் பொருத்தம் உண்டு. இரு நட்சத்திரம் ஒரே பாலின யோனியாக வரினும், அதாவது மிகவும் நல்ல பொருத்தம் உண்டு.
அப்படி சொன்னால் வைனாசிக பொருத்தம் மட்டும் வரக்கூடாது, அப்படி வந்தால் பொருத்தம் இல்லை. ஜாதகம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் முதலியன பார்ப்பது எப்படி முக்கியமோ அப்படியே தான் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இந்த யோனி பொருத்தம் உள்ளது. ராசி பொருத்தம், ராசி பொருத்தம் அதாவது வந்து பெண்ணினுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஆணினுடைய ஜென்ம ராசியுடைய எண்ணமும் இப்படி எண்ணி வந்தவை 7 முதல் 12வது ராசி வரை இருக்குமானால் ராசி பொருத்தம் உண்டு. பெண் ராசி முதல் புருஷ ராசி வரைக்கும் எண்ணுவதில் 3-4 ராசிகளாக ஆண் ராசி வருமானால் பொருத்தம் உண்டு. பெண் ராசிக்கு ஆண் ராசி 5 ஆனாலும் பரவாயில்லை, இது இல்லைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல எல்லாம். இரு ஜென்ம ராசி அதிபர்களும் பரஸ்பர நண்பர்களாக இருந்தால், இப்போ தனுசு ராசி, மேஷ ராசி அல்லது சிம்ம ராசி இப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு மித்திரம் சொல்லலாம். ஆண் பெண் ராசிங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். அப்போது இரு ராசிகளுக்கு ஒரே கிரகம் அதிபதி ஆனாலும் சஷ்டாஷ்டக தோஷம் 3 ராசிக்கு 9ஆக வரும். புருஷ ராசி தோஷமும் கவனிக்கப்பட தேவையில்லை. பெண் ராசிக்கு ஆண் ராசி 2வதாக ஆனால் துக்கம். அதாவது பெண்ணினுடைய ராசிக்கு ஆணுடைய ராசி 2வது ராசி ஆனால் துக்கம், பெண் ராசிக்கு ஆண் ராசி 6வதானால் கலகம். இப்படி இருப்பவைகளில் பெண் ராசி சமராசி என்றும் பெண் ராசியாக அமையும் போது தோஷமில்லை என பெண் ஜென்ம ராசி பெண் ராசியிலும் ஆண் ஜென்ம ராசி ஆண் ராசியிலும் அமைந்தபடியால் உத்தமமாகும். அப்படியே பெண் ஜென்ம ராசி ஆண் ராசியில் அமைந்து ஆண் ஜென்ம ராசி 6-8இல் அமைந்தாலும் தோஷமில்லை. ஏன் ஆண் பெண் ராசி மாறி விடுவதால் ஒத்துப்போகும் என்பதால் இந்த விளக்குகளை அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் அதாவது மற்ற எல்லா பொருத்தங்களும் அமைந்து நன்றாக இருந்தாலும் ஜாதகம் சிரேஷ்டமாக அமையுங்கால் இந்த விளக்குகளை உபயோகித்து பொருத்தம் கூற வேண்டும். இத்தகைய பொருத்தங்கள் சமசப்தங்களில் என்று கூறப்படும் பரஸ்பர 7ஆம் ராசி பொருத்தங்கள் மிகவும் விசேஷம். 6 பொருத்தம் முடிஞ்சிருச்சு. இது இருக்குமானால் கணம், ரட்சு, வேதை, தினம் போன்ற இதர பொருத்தங்களை கவனிக்காமல் அல்லது அவைகள் சற்று ஏறத்தாழ்வாக இருக்குமாலும் பாராட்டாமலும் விவாக கல்யாணம் பண்ணலாம். இந்த சமசப்தத்தில் கும்பம், சிம்மம், மகரம், கடமும் சமசப்தமானாலும் தோஷம் பொருத்தமில்லை என்று கூற வேண்டும். ராசி அதிபதி பொருத்தம் நவகிரகங்களுக்கு சத்ருமித்திரர்கள் யாரார் என்பதை எல்லா பஞ்சங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி குறிக்கப்பட்டவர்களே பெண் ராசி அதிபரும் ஆண் ராசி அதிபரும் எதிரியாக இருந்தால் பொருத்தமில்லை. நண்பனாக இருந்தால் அல்லது ஒரே கிரகம் இருவருக்கு ராசி அதிபதியாக வந்தால் ராசி பொருத்தம் உண்டு. ராசி பொருத்தங்கிறது மெயின் சம்பந்தி, அதாவது சம்பந்தி பொருத்தம் என்று பெயர் அதுக்கு. அப்போ வந்து ஒரு ரோட்டில் போய் பொண்ணு கட்டுறோம்னா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கும் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் நல்ல நெருமையாக நெருக்கமான அதாவது வந்து நெருக்கமான ஒற்றுறவு வருமா வரமா வராதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் மெயின். அதுவும் பார்க்கணும், இதுவும் பார்க்கலாம். வசி பொருத்தம் அதாவது மேஷராசி பெண் ராசி மேசமானால் ஆண் ராசி சிம்மம் அல்லது விருச்சிகம் இவைகளில் அமையுமாயின் பொருத்தம் உண்டு. ரிஷபம் அந்த மாதிரி பெண் ராசியில் அதாவது வந்து பெண் ராசி வந்து மேசராசிக்கு சிம்மம் விருச்சிகம், ரிஷபராசிக்கு வந்து கடகம் துலாம், மிதுன ராசிக்கு வந்து கன்னி, கடகம் விருச்சிகம் தனுசு சிம்மம் துலாம், கன்னி ராசி அதாவது சிம்மம்னா ஆண் ராசி சிம்மமாக இருக்கணும், துலா ராசி வந்து பெண் ராசியாக இருக்கணும். அந்த பாதகாதிபதிகளை இந்த பொருத்தத்துக்கு கொடுக்கல. கன்னிராசி மிதுன மீனம், துலா ராசிக்கு வந்து மகர ராசி கடகராசி, விருச்சிக ராசிக்கு வந்து கடகராசி கன்னிராசி, மகர ராசிக்கு வந்து மேசராசி கும்பராசி, கும்பராசிக்கு வந்து மேசராசி அதாவது கும்பத்துக்கு வந்து ஆண் ராசி கும்பமாக இருந்தால் பெண் ராசி மேசமாக இருந்தால் மட்டும்தான், மீன ராசி மகர ராசி பெண் ராசி மேசமானால் ஆண் ராசி சிம்மம் அல்லது விருச்சிகம் இவைகளில் அமையின் பொருத்தம் உண்டு. அல்லது பெண் ராசி விருச்சிகம் அல்லது சிம்மமாக இருந்து ஆண் ராசி மேசமானால் பொருத்தம் உண்டு, மற்றபடி இருந்தால் பொருத்தமில்லை. இப்படியே மற்றவர்களுக்கும் பார்க்க வேண்டும். ரஜ்ஜு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் என்ற பெயர். சிவலிங்கத்தை போன்றோ அல்லது கோவில் கோபுரத்தை போன்றதோ கைவிரல் போன்றதோ 3 உருவங்களை பக்கத்து பக்கத்தில் வைத்து கொள்ளலாம். அந்த உருவங்களை 4 நேர்கட்டிலே குறுக்காக பதித்து விடவும். இந்த பதிந்த பிறகு அடியிலிருந்து உச்சி வரை எண்ணினால் 5 சங்கியை வரும். வரும் உச்சியிலிருந்து மற்றொரு அடிவாரத்துக்கு என்னால் 5இல் வரும். ஆக ஒரு அடிவாரத்தில் உச்சி போய் கீழே 9 சங்கியை வரும். இப்படி 3 உருவங்களையும் பாதித்தால் 27 சங்கியை வரும். இந்த 27 சங்கியும் அஸ்வினி முதல் வரிசையாக எண்ணவும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிருஷிஷம் ரோகிணி திருவாதிரை, கிருத்திகை புனர்வசம், பரணி பூஷம், அஸ்வினி ஆயில்யம், அப்புறம் 2வது அஸ்தம் சுவாதி, உத்திரம் விஷாகம், பூரம் மனுஷம், மகம் கேட்டை, திருவாதிரை சதயம், உத்திரம் பூரட்டாதி, பூராடம் உத்திரட்டாதி, புரட்டாதி ரேவதி. இப்படி அமைந்த சக்கரத்தில் ஆண் பெண் ஜென்ம நட்சத்திரங்கள் ஒரே கோட்டில் வரையக்கூடாது. இது வந்து அந்த கோடு போட்டு காமிக்கணும். அஸ்வினி பெண் நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளவும். பெண்ணுக்கு அஸ்வினி ஆயிலே மகம் கூட்டை கேட்டை மேலம் ரேவதி உள்ள நட்சத்திரங்கள் ஆண்கள் வரையும் பொருத்தமில்லை. இப்படியே பரணி பெண்ணுக்கு பூஷம் பூரம் மனுஷம் பூராடம் உத்திரட்டாதியும், கிருத்திகை பெண்ணுக்கு புனர்பூஷம் உத்திரம் விஷாகம் உத்திராடம் பூரட்டாதி
ஆண்களும் ரோகிணி பெண்ணுக்கு திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் ஆண்களுக்கும் மிருகசீடம் பெண்ணுக்கு சித்திரை ஆவிட்டம் ஆண்களும் பொருத்தமில்லை, மற்ற நட்சத்திரங்கள் அமையும் பொருத்தம் உண்டு. இப்படி ஒரே கோட்டில் அமையும் நட்சத்திரங்களுக்கு ஒன்று ஏறுமுகமாகவும் மற்றது இறங்குமுகமாகவும் பொருத்தம் உண்டு என்று ஒரு பட்சம் உண்டு. அதாவது பரணி பெண்ணுக்கு பூஷம் மனுஷம் முத்திரட்டாதி ஆண்கள் வெறும் பொருத்தம் உண்டு. இவற்றில் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்கள் பூர்ணமாக தோஷகரமானது, இவற்றை தள்ள வேண்டியது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் பார்க்கும்போது மிக மிக முக்கியம். ஏனெனில் திருமங்கல் இவ்வளவு இதன் மூலம் கவனிக்கப்படுவதால் இந்த பொருத்தம் அமையவில்லை, ஆனால் திருமணம் செய்யக்கூடாது. வேதை பொருத்தம் கீழ்கண்ட நட்சத்திரங்கள், அதாவது வந்து சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அவை எதிர்குறி அவைக்கு ஆப்போசிட் நட்சத்திரம் சொல்கிறேன். ஆண் நட்சத்திரம் சித்திரம் அவிட்டம் கேட்டை அனுஷம் விஷாகம் சுவாதி திருவோணம் உத்திராடம் பூராடம் மூலம் ரேவதி உத்திரம் பூரட்டாதி சதயம் மிருகசீஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி திருவாதிரை புனர்கோஷம் போஷம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம். இப்படி பெண் நட்சத்திரங்கள் அமைந்து ஆண் நட்சத்திரங்கள் அமையுமாயின் அது சரியான ஒரு வேதை. இப்போ சித்திரை அவிட்டம் கேட்ட இப்படி சொன்னதுனால அதே சொல்கிறேன், மிருகசீஷம் அஸ்வினி பரணி இது சொன்னதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கு வேதை என்று கூறப்பட வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆண்களுக்கு பெண்களுக்கு தோஷங்களாக அமைவதையும் காணலாம். இது இந்த விதத்திலும் இவை தோஷம். இந்த வேதை பொருத்தம் ரச்சி பொருத்தம் வானகணித சாஸ்திரத்தில் வியாதிபாதம் என்றும் வைதிரி என்றும் கூறப்படும். அவைகளுடன் ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவை. சூரியனும் சந்திரன் ஒரே கிராந்தியம் அல்லது பேரலாக வந்து வெவ்வேறு ராசிகள் என்றால் வியாதிபாதம் என்றும் ஒரே ராசியில் இப்படி இருந்தால் வைதுர்த்தி என்றும் கூறப்படும். 60, 120, 180, 200 என்ற பாகைகள் இருந்தால் சிற்சில குணதோஷங்கள் பல்வேறு சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. அவற்றில் நமது சாஸ்திரங்களில் இத்தகைய வித தோஷங்கள் சம்பவிக்கும் போது விசேஷமான அக்னியும் உஷ்ணமும் ஏற்படும் என்றும் அதனாலே விபத்து என்றும் கூறப்படுகிறது. ஆகையால் தான் மற்ற எல்லா பொருத்தங்களும் இருந்தால் ரச்சு பொருத்தம் இல்லாவிடில் இந்த ஜாதக விவகாரத்தை தள்ளிவிட வேண்டியது என்றும் உறுதியாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை அறிஞர்களான மகான்கள் பலவிதமாக விவரித்திரு கேள்விகள், அதாவது வந்து அந்த மாதிரி பலன் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அடுத்தபடியாக வருவோம் நாடி பொருத்தம். 11வது பொருத்தம், இந்த நாடி பொருத்தம் என்பது மனித உடலில் மூலாதாரமான மூன்று நாடுகளின் நிலை. இந்த மூன்று நாடுகளை பற்றி பலவிதமான கருத்துக்கள் கூறப்படினும் வாத சிலேதுமம் பித்தம் என்றும் இதகலை கழுமுனை பிங்களை என்றும் பிரம்ம சிவன் விஷ்ணு என்றும் தர்ம அர்த்த காமம் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வினாடி கூறப்படுகிறது. அவை சில வகை மிருகசீர்ஷம் அவிட்டம் சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஜென்மராசியாக கொண்டவர்களுக்கு கிருத்திகை புனர்பூஷம் உத்திரம் விஷாகம் உத்திராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை புனர்பூஷம் உத்திரம் விஷாகம் உத்திராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது வந்து இடகலை நட்சத்திரம் மிருகசீஷம் பூஷம் பூரம் சித்திரை அம்சம் கழுமுனை திருவாதிரை ஆயிலியம் உத்திரம் சுவாதி கேட்டை பிங்களை புனர்பூஷம் மகம் அஸ்தம் விஷாகம் மூலம் இடகலை பூராடம் அவிட்டம் உத்திராதிராதி பரணி கழுமுனை உத்திராடம் சதயம் ரேவதி கிருத்திகை பிங்களை திருவாதிரை பூரட்டாதி அஸ்வினி ரோகிணி இடகலை கிருத்திகை திருவாதிரை ஆயிலியம் உத்திரட்டாதி சுவாதி கழுமுனை ரோகிணி புனர்பூஷம் மகம் அஸ்தம் விஷாகம் பிங்களை மிருகசீஷம் பூஷம் பூரம் சித்திரை அம்சம் இடகலை கேட்டை உத்திராடம் சதயம் ரேவதி கழுமுனை மூலம் திருவோணம் பூரட்டாதி அஸ்வினி பிங்களை மிருகசீஷம் அவிட்டம் உத்திரட்டாதி பரணி இடகலை அஸ்வினி ரோகிணி புனர்பூஷம் மகம் அஸ்தம் கழுமுனை பரணி மிருகசீஷம் பூஷம் பூரம் சித்திரை பிங்களை கிருத்திகை திருவாதிரை ஆயிலி முத்திரம் சுவாதி இடகலை விஷாகம் மூலம் திருவோணம் பூரட்டாதி கழுமுனை அனுசம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி பிங்களை கேட்டை உத்திராடம் சதயம் ரேவதி. அதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பும் கொடுத்துருக்கு, இன்னொரு அமைப்பும் வரும் பின்னாடியே. இடகலை அஸ்வினி திருவோணம் புனர்போஷம் உத்திரம் அஸ்தம் கழுமுனை பரணி மிருகசீஷம் பூஷம் பூரம் சித்திரை பிங்களை கிருத்திகை ரோகிணி ஆயிலியம் மகம் சுவாதி இடகலை கேட்டை மூலம் சதயம் பூரம் கழுமுனை அனுசம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி பிங்களை விசாகம் உத்திராடம் திருவோணம் ரேவதி. இப்படி கூறப்பட்டுள்ள நான்காவது அட்டனில் ஏற்பட்டுள்ள நாடிகளுக்குள் ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஏக நாடியில் வரக்கூடாது, வந்தால் தோஷமாகும். வெவ்வேறு நாடிகளிலும் வரலாம், அப்படி வந்தால் பொருத்தமாகும். இந்த நாடி பொருத்தம் 10 பொருத்தங்களுடன் கூட முக்கியமாக சிலரால் பார்க்கப்பட்டு வருகிறது. மேற்கு நாடுகளிலும் கேரளாவிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது, மற்ற நாடுகளில் அதிகமாக அனுஷ்டிக்கப்படுவதில்லை. விஷாகம் அவிட்டம் அனுசம் ரேவதி அஸ்தம் சுவாதி சித்திரை பூரட்டாதி இந்த 8 நட்சத்திரங்கள் உண்டு. ரெண்டாவது வரர்கள் வருமா இருவருக்கு அமையும், ஆனால் நாடி தோஷம் இல்லை. இந்த 8 நட்சத்திரங்கள் ஒன்று தம்பதிகளுக்கு ஜென்ம நட்சத்திரமே, அதுவும் ஒரே பாதமானாலும் தோஷம் கிடையாது. சரி, 12வது பொருத்தம் கணித பொருத்தம். பெண் நட்சத்திரம் முதல் புருஷனுடைய நட்சத்திரம் வரை என்னவும் எண்ணி வந்த தொகையை 7 பெருக்கி 28 வகுக்கும், மிச்சம் வராமல் இருந்தால் 28 என்று வைத்துக் கொள்ளவும். இப்படியே ஆண் நட்சத்திரம் முதல் பெண் நட்சத்திரம் வரையில் எண்ணி 7 பெருக்கி 28 வகுத்து மிச்சத்தை எடுத்து வைக்கவும்.
இப்படி வந்த மிச்சங்களில் ஆணுடைய மிச்சம் பெண்ணுடைய மிச்சத்தை விட அதிகமா உன்னதம், இரண்டும் சமமானால் மத்திபம். அப்போ நீங்க வந்து பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரத்தை வந்து எண்ணி வந்த தொகையை ஏழில் பெருக்கி 28 வகுத்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து பெண்ணுக்கும் அதாவது வந்து ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் இரண்டும் சமமானால் மத்திபம், பெண்ணினது அதிகமானால் சுகமாகும். இந்த பொருத்தம் ஆண் பெண் இருவருக்கும் ஆயுளை கணிக்க ஒரு சுலபமான முறையாகும். ஆண் பெண்ணை விட அதிகாலம் வாழ்வது என்பதுதான் நமது நாட்டினுடைய பண்பு, அதற்காக ஏற்பட்ட முறையாகும். 13வது பொருத்தம் ஆயப்பொருத்தம் இம்பார்ட்டன்ட். கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு என 8 திக்குகள் உள்ளன. இந்த 8 திக்குகளும் துவஜம் தூமம் சிம்மம் கரகம் ருஷபம் கரம் கஜம் காகம் என்ற தூண்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த 8 தூண்களுக்கும் அஸ்வினி ஆயில்ய மனுஷம் போரட்டாது என்ற 4 நட்சத்திரங்களும் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது என்ற 4 நட்சத்திரங்களும் கிருத்திகை மூலம் ரேவதி என்ற 3 நட்சத்திரங்களும் ரோகிணி உத்திரம் பூராடம் என்ற 3 நட்சத்திரங்களும் புனர்போஷம் சுவாதி அவிட்டம் என்ற 3 நட்சத்திரங்களும் பூஷம் விஷாகம் சதயம் என்ற 3 நட்சத்திரங்களும் முறைய அதிபதிகளாகின்றன. இப்படி இருப்பதில் புருஷனுடைய நட்சத்திரத்துக்கு 5வது ஆயத்தில் பெண்ணினுடைய நட்சத்திரம் வருவது கூடவே கூடாது. இது பயங்கரமான தோஷத்தை தரும். இதுவும் பார்க்கணும், பொருத்தம் பார்க்குற விஷயத்திலே இதுவும் பார்த்து சொன்னா தான், இல்லைனா ஜோதிடனின் வாழ்வு நசிஞ்சு போக ஜோதிடன் சொன்னவனுடைய ஜோதிடத்துக்கும் அப்புறம் ஜோதிடனுக்கு தோஷம் வரும். ஜாதி பொருத்தம் 14வது பொருத்தம் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் சங்கரணன் கலப்படம் என்ற 6 ஜாதிகள் உலகத்தில் உண்டு. அந்த ஜாதிகளுக்கு முறையே அஸ்வினி முதலாக 6 நட்சத்திரங்கள் அதிபதியான மீதியுள்ள 3 நட்சத்திரங்கள் அதில் 3 ஜாதிகளுக்கு சம்பந்தப்பட்டவை. இப்படியே என்ன வேண்டியது, ஆண் பெண் நட்சத்திரங்களுக்கு ஒரே சாதியில் வந்தால் சுபம். அப்படி வருவதில் 20 நட்சத்திரங்களும் சங்கர ஜாதியில் பரிந்தமம், பெண் நட்சத்திரம் உயர்ந்த ஜாதியில் ஆண் நட்சத்திரம் தாழ்ந்த ஜாதியில் வரின் மத்திமம். இது கணக்கு போட்டு காட்டணும், ஏன்னா இது வந்து இன்னொரு தடம் போட்டு காமிக்கிறேன். பட்சி பொருத்தம் 15 அஸ்வினி முதல் மிருகசீஷம் வரையில் கருட பட்சியும் திருவாதிரை முதல் பூரம் வரையில் போந்து கோட்டான் பட்சியும் முத்திரை முதல் அனுசம் வரையில் காகப்பட்சியும் கேட்டை முதல் திருவோணம் வரையில் கோழி பட்சியும் அவிட்டம் முதல் ரேவதி வரையில் மயில் பட்சியும் அதிபதி ஆவார்கள். இப்படி நிர்ணயத்தால் ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே பட்சியாயின் உத்தமம், சத்ருவாயின் அதமம். அஸ்வினி பரணி கிருதிகை ரோஹிணி மிருகசீஷம் கருட பட்சி, திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயிலிய மகம் பூரம் கோட்டான், உத்திரவசம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் காகம், கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் திருவோணம் கோழி, அவிட்டம் சதயம் பூராடம் முத்திரட்டாது ரேவதி மயில். இந்த மாதிரி அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரே பட்சியில் வந்ததுன்னா மிக மிக உத்தமம், இல்லை என்றால் பட்சி பொருத்தம் கிடையாது. யோனி பொருத்தம் முன்பக்கம் அதாவது வந்து இந்த வடகிழக்கு வரைக்கும் உள்ள 8 திக்குகளுக்கு பிராமணி கௌமாரி வாராகி சித்த வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டி ஸ்ரீ மகேஸ்வரர் என்ற அஷ்டசக்திகள் அதிபதிகள் என்று கூறப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி வரையில் இந்த அஷ்டகிரகங்களும் சக்திகளும் ஆதிபத்தியம் ஏற்படுகிறது. ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே சக்தியாக வரும் உத்தமம், மாறி மாறி வரும் கலக கிரகங்கள் ஆகும். அப்போ அந்த அதாவது இந்த அமைப்பு பிரகாரம் ஆயப்பொருத்தத்தில் ஆயப்பொருத்தத்துக்கு வந்து இந்த பாயிண்ட் சொன்ன வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து இந்த ஒரே இதில் வந்ததுன்னா அஸ்வினி முதல்ல அந்த மாதிரி அந்த அஷ்ட கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் ஏற்பட்டு ஆண் பெண் ஒரே சக்தியாக வரும் மாறி மாறி வரும்னா கலகம்தான். பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. பூத பொருத்தம் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற 5 பூதங்கள் உண்டு. அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. அவைகளுக்கு அஸ்வினி முதல் 5 நட்சத்திரங்கள் நிலபூதம், அடுத்த 6 நட்சத்திரங்கள் ஜலபூதம், ஜலம்னா தண்ணி, அடுத்த 6 நட்சத்திரங்கள் அக்னிபூதம் தீ, அடுத்த 5 நட்சத்திரங்கள் வாய்பூதம் காற்று, அடுத்த 5 நட்சத்திரங்கள் ஆகாய பூதம். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் நிலபூதமாகும், திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயிலிய மகம் பூரம் ஜலபூதமாகும், உத்திரமசம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் அக்னிபூதமாக வருகிறது, கேட்டை மூலம் சித்திரை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் வாயு பூதமாகும், சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகாய பூதம் என்று சொல்லப்படுகிறது. ஆண் பெண் நட்சத்திரங்கள் பூதவர்க்கத்தை சேர்ந்தால் உத்தமம். அதாவது வந்து ஒரே பூதவர்க்கத்தை சேரணும். சத்ரு பூதங்களை சேர்த்தால் அதமம், மற்றவை மற்றமும் மத்திமம். சத்துக்கள்னா யாரு, அதாவது வந்து தண்ணிக்கு வந்து தீ, நெருப்புக்கு வந்து காற்று. இது வந்து மாந்தி இருந்ததுன்னா பூத பொருத்தம் கிடையாது. கோத்திர பொருத்தம் அதாவது ஜாதி பொருத்தம் இந்த உலகத்தில் கோத்திர பொருத்தங்கள் மனித வர்க்கங்களால் சப்தரிசிகளால் ஆரம்பிக்கப்பட்டது என நமது முன்னோர்கள் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த சப்தரிசிகளாவது மரிசி அத்திரி வசிஷ்டர் ஆங்கிலேஷர் புலஸ்தேயர் புலகர் கிருதி எனப்படுவர்.
இந்த சப்தரிஷிகளுக்கு அசுனி நட்சத்திரம் முதல் வரிசையாக எண்ணி வரவும். இப்படி எண்ணி வருங்கால் அபிஜித் என்னும் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளவும். இப்படி எடுத்துக்கொண்டு எண்ணினால் ஒவ்வொரு ரிஷிக்கும் நாலு நட்சத்திரம் வரும். ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரிஷியின் ஒரே ரிஷியினுடையதாக இருக்கக்கூடாது, இருந்தால் சிக்கல் தான். சரி, 19. அந்த 19வது பாயிண்ட்லேயே திக்குகள் 8 என்பது முன்னவே சொன்னேன். இந்த அஷ்டதிக்குகளுக்கு கீழ்கண்டபடி ஆதிபத்தியம் உண்டாகிறது. கிழக்கு திக்குகளில் பிரதமையும் நவமியும். அதே மாதிரி கிரகத்தில் சூரிய நட்சத்திரத்தில் அசுவினி ஆகிய மனுஷம் புரட்டாதி. தென்கிழக்கு திதிகளில் திருதியும் தசமியும். கிரகத்தில் சந்திர நட்சத்திரத்தில் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி. தெற்கு திக்கு திசை திதிகளில் திருதியும் ஏகாதசி. கிரகத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் கிருதிகை பூரம் மூலம் ரேவதி. தென்மேற்கு திக்கு திதிகளில் சதுர்த்தசி துவாதசி. கிரகத்தில் புதர் நட்சத்திரத்தில் ரோகிணி உத்திரம் உத்திராடம் பூராடம். மேற்கு திக்கு திதிகளில் பஞ்சமி திரையோதசி. கிரகத்தில் குரு நட்சத்திரத்தில் மிருகசீர்ஷம் அஷ்டம் உத்திராடம். வடமேற்கு திதிகளில் சஷ்டி சதுர்த்தி. கிரகத்தில் சுக்கர நட்சத்திரத்தில் திருவாதிரை சித்திரை திருவோணம். வடக்கு திதி திக்கு திதியில் பௌர்ணமி சப்தமி. கிரகத்தில் சனி நட்சத்திரமாக புனர்பூசம் சுவாதி அவிட்டம். வடகிழக்கு திக்கு திதிகளில் அஷ்டமி அமாவாசை. கிரகத்தில் குரு நட்சத்திரத்தில் பூஷம் விசாகம் சதயம். இப்போ அதாவது 1. பிரதமை நவமி சூரியன் அசுனி ஆகிய மனுஷன் போராட்டாதி. 2. துதியை தஷமி சந்திரன் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி. 3. திருதி ஏகாதசி செவ்வாய் கிருத்திகை மூலம் பூரம் ரேவதி. 4. சதுர்த்தசி துவாதசி புதன் ரோகிணி உத்திரம் பூராடம். 5. பஞ்சமி திரையோதசி குரு மிருகம் மிருகசிஷம் அஷ்டம் உத்திராடம். 6. சஷ்டி சதுர்த்தி சுக்கிரன் திருவாதிரை சித்திரை திருவோணம். பௌர்ணமி சப்தமி சனி புனர்பூஷ சுவாதி அபிட்டம். அஷ்டமி அமாவாசை குரு பூஷம் விசாகம் சதயம். இப்படி ஆதிபத்தியம் அமைந்ததில் ஆணின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்பட்ட கிரகங்களுடன் பெண் நட்சத்திரத்துக்கு அமைந்த கிரகங்கள் நண்பராயின் உத்தமம், சமமாயின் சமம், சத்ருவாயின் சத்ரு. இப்படியே தான் பொருத்தங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி நட்சத்திரங்கள் மட்டும் தெரிந்தால் அவைகள் மூலம் காணப்படும் 20 பொருத்தங்களை கூறியுள்ளோம் கூறியுள்ளேன். அப்படி நட்சத்திரங்கள் தெரியாமலும் சிலருக்கு இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வது? அவர்கள் பெயருக்கு ஏற்படும் பெயர் நட்சத்திரத்தை வைத்து கொண்டு கவனிக்க வேண்டும். இதிலும் ஆண் பெண் இருவருக்கே பெண் நட்சத்திரங்களை வைத்து பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது. பெண்ணின் பெயர் நட்சத்திரம் ஆணின் ஜென்ம நட்சத்திரம் தெரிந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டியது. ஆனால் பெண்ணின் ஜென்ம நட்சத்திரத்தோடு ஆணின் பெயர் நட்சத்திரத்தை வைத்து மட்டும் பொருத்தம் பார்க்கக்கூடாது. நமது தேசத்திலும் அடுத்த தேசத்திலும் ஜாதகம் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்கள் பொருட்டு அவர்கள் ஜோதிட பலன்களை அனுபவிக்கும் பொருட்டாக இந்த நட்சத்திரத்தை கொண்டு 20 விதமான பொருத்தங்கள் இப்பொழுது கூறியுள்ளது. கல்யாணம் செய்து கொண்டவர்கள் சௌகரியமாக எந்த விதத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நவீன காலத்தில் பல விதமாக ஆராய்ந்துள்ளனர். இப்படி ஆராய்ந்ததில் தென்னாட்டில் விவாகம் புரிந்து கொண்டவர்கள் 180 பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதுதான் விதியே. மற்ற இடங்களில் அதிகமான டைவர்ஸ் வருது. அதாவது நம்ம தென்னாட்டில் கல்யாணத்துக்கு முன்போ நட்சத்திரத்தை கொண்டோ பொருத்தம் அறியவும் பொருத்தம் இருந்தால் மட்டும் விவாகம் செய்து கொள்வதால் தான் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இந்த நட்சத்திர பொருத்தங்கள் பார்ப்பது நமது தென்னாட்டில் நமது தென்னாட்டில்னா இந்தியாவில் வச்சுக்கலாம் மிக விரிவாகவும் முக்கியமாகவும் காணப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி இந்த திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஷ்டோ 96 26 33 7 556. வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பு சிறப்பு வீடியோக்கள் வெளிவரும். நன்றி, வணக்கம்.